ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டுள்ள சர்ச்சைக்குரிய இருபதாவது அரசியல் யாப்பு திருத்தம் தொடர்பில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு முன்வைத்த மாற்றங்களை முழுமையாக உள்வாங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததை அடுத்து அந்த தீர்மானத்திற்கு ஆதரவு வழங்க தீர்மானித்திருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இருபதா திருத்தச் சட்டத்தின் ஊடாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் திட்டமிட்டு சிங்கள குடியேற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு தமிழ் மக்களுக்கு பாதகமான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார் சமகால அரசியல் நிலைமைகள் தொடர்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இல்லத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மாகாண சபைகள் என்று சொன்ன ஒரு முறை கொண்டு வரப்பட்டதற்கான அடிப்படை காரணம் வடகிழக்கு தமிழ் மக்களுக்கு தமிழ் பேசும் மக்களுக்கான உரிமைகளை வழங்குவதை அடிப்படையாக கொண்டது ஆகவே இங்கு பார்க்கின்ற பொழுது பதினெட்டு மாத காலம் பாரா இருக்கின்ற நிலையில் மாகாண சபை கலைக்கப்படுமாக இருந்தால் அந்த பதினெட்டு மாத காலமும் யாருடைய ஆட்சிக்குள் அந்த மாகாணம் இருக்கப்போகிறது போகிறது மத்திய அரசாங்கத்தினுடைய ஆட்சிக்குள் இருக்கப்போகிறது போகிறது ஆகவே அந்த பதினெட்டு மாத காலத்திற்குள் அந்த மாகாணத்தில் ஒரு சிங்கள அரசாங்கம் தான் விரும்பின என்னவற்றையும் செய்ய முடியும் சிங்கள குடியேற்றங்களை கொண்டு வர முடியும் பௌத்த கோயில்களை கொண்டு வர முடியும் நிர்வாகத்தை மாற்ற முடியும் தான் விரும்பிய நிர்வாகங்களை உருவாக்க முடியும் தான் என்னென்ன செயற்பாடுகளை செய்ய விரும்புகிறார்களோ அத்தனையையும் அந்த மாகாணத்திற்குள் அவர்களால் செய்ய முடியும் ஆகவே அந்த பதினெட்டு மாத காலத்தை நாங்கள் அரசாங்கம் அதனை நடப்பதற்கு கொடுப்பது என்பது வந்து நிச்சயமாக அது ஒரு மிக மிக மோசமான ஒரு ஜனநாயக விரோத நடவடிக்கையாகத்தான் இருக்க முடியும் இது ஒரு விடயம் இரண்டாவது விடயத்தை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இந்த மாகாண சபை கலைக்கப்பட்டது அதாவது வந்து இரண்டு வருஷம் இருக்கின்ற நிலையில் இந்த மாகாண சபை கலைக்கப்படுகிறது என்று நாங்கள் வைத்துக்கொண்டால் மீண்டும் அங்கு என்ன நடைபெறப் போகிறது என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இரண்டு வருஷத்திற்குள் ஒரு மாகாண சபை தேர்தலை கேட்பதற்கு யார் முன் வருவார்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு அதாவது வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தேர்தல் கேட்கப்பட்டு பிற்பாடு ரெண்டு வருஷம் முடிவில் அடுத்த ஐந்து வருஷத்திற்கான தேர்தலுக்கு மீண்டும் ஒரு முறை போட்டி போட வேண்டும் சாதாரணமான ஒரு சுயேட்சை குழுவோ அல்லது ஒரு சுயேட்சையாக கேட்க விரும்புபவரோ ஒரு ரெண்டு வருஷத்திற்காக எத்தனை லட்சம் ரூபாக்களை செலவழித்து அவர் தேர்தலில் போட்டியிட முன் வருவார்களா இரண்டாவது சிறிய கட்சிகள் அவ்வாறான பெருந்தொகை பணத்தை செலவு செய்து அவ்வாறான தேர்தலில் போட்டியிடுவதற்கு சிறிய கட்சிகள் முன்வருமா இரண்டு வருஷத்துக்கு ஒரு தேர்தல் ரெண்டு வருஷம் முடிந்ததற்கு பிற்பாடு இன்னும் ஒரு ஐந்து வருஷத்துக்கு இன்னும் ஒரு தேர்தல் என்று அந்த கட்சிகள் முன்வருமா ஆகவே இது யாருக்கு சாதகமாக அமையப்போகிறது என்றால் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இவ்வாறான ஒரு நிதி நிலைமைகள் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளுக்கு தான் இது சாதகமாக இருக்கும் சில சமயங்களில் தமிழரசு கட்சி பெரிய கட்சி என்பதற்காக அல்ல அவர்கள் உலகமெல்லாம் தெரிந்து நிதி வளம் கொண்டவர்களாக இருப்பதன் காரணமாக சில சமயம் அவர்களுக்கும் கூட இது சாதகமாக இருக்கலாம் ஆனால் சிறிய கட்சிகள் அது ஜேவிபியாக இருக்கலாம் இபிஆர்லவாக இருக்கலாம் டெலோவாக இருக்கலாம் ஏனைய குழுக்களாக இருக்கலாம் அல்லது ஒரு புதிய அரசியல் கட்சிகளாக இருக்கலாம் அவர்களுக்கு இது சாதகமானதா என்றால் நிச்சயமாக இல்லை ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தேர்தல் ரெண்டு வருஷம் முடியவிட்டு ஐந்து வருஷத்துக்கு ஒரு தேர்தல் என்று சொல்வது நிச்சயமாக அந்த திருத்தம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திருத்தம் அல்ல ஆகவே இங்கே முக்கியமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது டெண்டு விஷயங்களில் தமிழரசு கட்சி சம்பந்தன் அல்லது சுமந்திரன் என்று சொல்லக்கூடியவர்கள் இருபதாவது திருத்தத்துக்கு ஆதரவு அளிக்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த ரெண்டு விஷயங்கள் மனத்தில் எடுக்கப்பட்டதா கவனத்தில் எடுக்கப்பட்டதா ஆகவே முதல் அதனை தமிழரசு கட்சி அல்லது சம்பந்தன் சுமந்திரன் போன்றோர் கவனத்தில் எடுத்தார்களா என்பது ஒரு கேள்வி